ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கொஞ்சம் காஃபி நிறைய சினிமா. எஸ், நம்மளுடைய ஷோ பொறுத்த வரைக்கும் நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு சூப்பரான டீம் வந்திருக்காங்க. அண்ட் அவங்கள பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய எனர்ஜிலாம் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுசி சாருடைய படம் அப்படின்னாலே வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட் வந்து தன்னுடைய ஒவ்வொரு படத்திலையும் கொடுத்துட்டு இருக்காரு. எஸ், இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போறது யாரு, என்ன டீம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திருட்டுப்பாயலே டூ தான். ஸோ லெட்ஸ் வெல்கம் திருட்டுப்பாயலே டூ டீம். So we have Thiruttuppayale 2, the padathoda movie team namu kuda vandirukanga. Nariya vishayam kitta pesi therinjikalam. Welcome to the show sir. Vanakkam. Vanakkam. And Susi Ganeshan sir, different an attempt appadinaala per pona var neenga. Thiruttuppayale 2 la naga enna edhirpaapalam as audience? See, Thiruttuppayale part 1 part 2 gap vandha kittadara 10 varsham. But enak romba surprising ana vishayam innumum adu romba ninaivula nikkiradhungiradhu romba rare actually. Aama. So aduve oru first plus point. But adhu dhaan கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் கூட, ஏன்னா அவ்வளோ நினைவாக இருக்கிறதுனால நீங்கள் அதை தாண்டின ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். கம்பேரிசன் வந்துடும். இப்போ அதுவா இதுவா, அது பெட்டரா இது பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஹோலில் இந்த எக்ஸசைஸே வீணாக போயிடும் இல்லையா. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட், அதை விட பெட்டர் இன்றைக்கி இருக்கிற கண்டெம்பரரி இஷ்யூஸ், அன்னைக்கு இருந்த இஷ்யூக்கு அது ரொம்ப போல்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ஷாக்கிங். இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு இது ரொம்ப ஷாக்கிங் அண்ட் ரெஃப்ரெஷிங்காக ஒரு மேட்ரு வேணும். So, அந்த வகையில் திஸ் திருட்டுப்பிலை இஸ் மச் 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 மோர் பவர்ஃபுல் தேன் பார்ட் 1. ஸோ அந்த மாதிரி சீக்வல் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, சீக்வலில் ஒரு பார்ட் 2 பண்ணோன்னு முடிவு பண்ண அப்புறம் பாபி எப்படி காஸ்ட் பண்ண நினச்சிங்க? அதில் ஒருத்தர் தெளிவாக தெரிவார் வில்லனா ஹீரோ வா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அந்த பாபி எப்படி வந்தார் இந்த படத்துக்குள்ளே? எனக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், முதல் கதை எழுதும்போது அவர் கல்பாதி சார்கிட்ட பேசும்போது வெறும் ஒரு லைன் கான்செப்ட் தான் அது. அது கதையாக டெவலப் பண்ணும்போது பொய்யெல்லாம் சொல்லலை, இவங்க மூணு பேருமே அந்த கதையில் இல்லை எழுதும்போது, கதையை எழுதும்போது. ஓகே, ஸோ கதை எழுதின பிறகு அப்புறம் தேடுவோம்ல, ஓகே ஹீரோ, அப்புறம் இதுக்கு யார் வில்லன், இதுக்கு யார் மெயின் லீட் மெயின் லேடி அப்படிலாம் அந்த அதை தேடும்போது ஒன்று ஒன்றா ஃபைனலைஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு பாபி முதல்ல தாட் ப்ராசஸ் வரும்போது. ஸோ ஆக்டிங்கெல்லாம் தெரிஞ்சிடும், ஆக்டிங் பிரச்சனை இருக்காது, பட் இந்த கதைக்கு எப்படி இருப்பார் அதுதான் அங்கே கீ. ஸோ உண்மையாக ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணி பேசும்போது, அந்த முதல் தடவை மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு கதை எழுதினவங்களுக்கு ஒரு தோணும் இல்லை, ஒரு பல்பெரியும் பல்பெரியும் அந்த இடத்துல, ஏ இது நம்ம செல்வம் மாதிரியே இருக்கு, அந்த பீஸா இந்த பீஸ் ஒரு அடா இவர் தான் அந்த செல்வமோ அப்படின்னு தோணும். ஆக்சுவலி இந்த இந்த கேரக்டருக்கு உண்மையாகவே தச்சு அந்த என்ன அளவு எடுத்து தச்ச சட்டை மாதிரி கியூட்டா இருக்கும் கேரக்டர், ஒரு இன்னசென்டா இருக்கும், ஒரு இன்னசென்ஸ். அந்த பேசிக்கலி அதை வந்து யூ கேன் லைக் யூ கேன் ரிலேட் அந்த 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 கேரக்டரோட உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். Fantastic job. அந்த மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப அப்படி சஸ்பென்ஸாக வச்சுட்டு இருக்கிறது வந்து பிரசன்னாவோட கேரக்டர். பெருசாக வெளியில் வந்து இது வரைக்கும் தெரியவே இல்லை, நாங்கள் அதனாலே எங்களுக்கு வந்து அதில் என்ன இருக்குது அந்த கேரக்டரில் அப்படி ஒன்று ஆர்வம் இருக்குது. ஸோ பிரசன்னாவோட கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர், அவர் எப்படி வந்தார் அந்த அதுதான் பர்பஸாகவே அதை டிலே பண்ணுறோம். ஆ அதனால தான் எங்களுக்கு வந்து இது இருக்குது. சைலண்டாக உட்காந்துருக்காரு, இங்கே இவ்வளோ சைலண்டாக இருப்பார், நான் படத்தில் அவ்வளோ வயலண்டாக இருப்பார். உங்களுக்கு கேப்ஷன் கிடைச்சிருச்சு, பஞ்ச் லைன் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலி அது வந்து இப்போதைக்கு அதை ரிவீல் பண்ணால் அது ஒரு சர்ப்ரைஸ் வேணும்ல ஒரு படத்தில். சில சமயங்கள் வந்து சில படங்களை இந்த மாதிரியான ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வி வாண்ட் டு ஜஸ்ட் லிட்டில் பிட் அந்த ஒரு ஒரு மியூசிக்கில் ஒரு டிலேடு ஒரு ஒரு ட்ராக் மாதிரி வச்சிங்களேன், பட் யூ வில் பி ரியலி சர்ப்ரைஸ் இந்த ஃபிலிம். ஸோ ரெண்டு பேரும் கேட்டோம், இளைஞர்களின் கனவு கண்ணி, எங்கள் தானே தலைவி தரமான சிங்கம், அமலா பால், தென்னிந்தியாவின் தீபிகா படுகான். ஸோ த ஸ்டோரி ஆஃப் அமலா பால் உங்களோட அந்த மூவியில் காஸ்ட் ஆனது. சில சமயம் ஐ ஆல்வேஸ் திங்க் இஃப் இட்ஸ் அ குட் ப்ராஜெக்ட் ஹேப்பனிங்னா, ஸோ நான் எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ சுற்றினேன், அதை வந்து நான் சக்ஸஸ் மீட்டில் பேசுகிறேன். அது பெரிய ப்ராசஸ், ரொம்ப ஒரு தூரம் சுற்றி ஃபைனலி லேண்டட் அப் ஒரு ஒரு கோல்ட் மைன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. உண்மையில் உங்கள் ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் சார் வந்து பேசிட்டு இருந்தார், உண்மையிலேயே அந்த அகழ் விளக்கு அவர் என்ன நினச்சி எழுதினாரோ அதே மாதிரி இருப்பா இந்த பொண்ணு, அந்த டோன் ஆகட்டும் எல்லாமே சார் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார். வி வேர் ஸோ ஹாப்பி ஆக்சுவலி.
நிறைய மேட்டர் பேசிட்டே இருக்கும், இல்லை கிரே ஏரியா நீங்க சொன்ன மாதிரி இதுவரை அப்படியே வெளிச்சத்துக்கு வராது. பிரசன்னா அவரோட கேரக்டர் தான். ஸோ அதுக்காக என்ன மாதிரி இந்த ஹோம் ஒர்க்ல பண்ணீங்க, இந்த படத்தில் நடக்கிற அனுபவம் ஃபர்ஸ்ட் படம் சார் கூட பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு சேர்றீங்க இல்லையா, 13-14 இயர்ஸ் எனக்கு ஃபைவ் ஸ்டாருக்கு அப்புறம் திரும்ப சார் கூட ஒர்க் பண்ணுன்றது ரொம்ப வருஷ கனவு ஆசை. அது இந்த படத்தில் நடந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரெண்டாவது எனக்கு இந்த படம் எப்படி எனக்கு ஃபைவ் ஸ்டார் வந்து என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணிச்சோ அது மாதிரி இந்த படம் என்னோட கரியரில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். கரெக்டான டைமில் இந்த படம் எனக்கு வந்திருக்கு. ஒரு ஒரு 2-2.5 இயர்ஸ் ஒரு பெரிய பிரேக் எடுத்து நான் என்னை வேறு மாதிரி ப்ரெசன்ட் பண்ணிக்கணும்னு குறுட்டு போக்கில் ஏதோ ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருந்தேன். நான் என்னை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த படத்துக்காக என்னன்னலாம் தெரியாது. ஏதோ ஒரு நம்பிக்கை இது பண்ணால் கரெக்டான ஒரு ட்ராக் அமையும் அப்படின்ட்டு அந்த ட்ராக்கை அந்த ட்ராக்கான டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் திரும்ப சுசி சார் என்னை கூப்பிட்டுருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஷூட்டில் நடந்த உண்மையெல்லாம் அப்படின்னு புட்டு புட்டு சொல்கிறது அம்லா தான். ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங் வித் த டீம், சுசி சார் ஆகட்டும் பாபி பிரசன்னா. ஸ்டார்ட் வித் சுசி சார். எப்போவுமே ஒரு ஒரு எப்போவுமே ஆஸ் அன் ஆக்டர் ஒரு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது ஒரு சில சில படங்களில் வந்து எல்லாமே நல்லா அமையும். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஸ்கைப் மூலமாக தான் கதை கேட்டிருந்தேன். பாலியில் என்னோடய பர்த்டேக்கு வந்து கிடச்ச ஒரு கிஃப்ட் கூட சொல்லலாம். ஸோ சார் கதை சொன்ன உடனே ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அந்த அளவுக்கு என்கேஜிங்காக, அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லராக எல்லாமே இருந்தது. அதிலே வந்து ஒரு கதையோடு இருக்கிற ஒரு த்ரூ அவுட் இருக்கிற ஒரு ஒரு ரோல் அண்ட் சச் அ பவர்ஃபுல் ரோல், நிறைய வேரியேஷன் இருக்கிற ஒரு ரோல். அது மட்டும் இல்லாமல் தட் இஸ் ஒன் லக். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டிரெக்டர். And I always say this, that he is a director who makes actors, who creates actors. நம்ம வந்து எத்தனை படம் பண்ணாலும் எந்த அளவுக்கு ஓகே நான் பெரிய ஆக்டராக இருக்கேன்னு கூட நினச்சி கூட போனால் கூட அவர் வந்து ஒரு நம்மளுக்கே தெரியாத ஒரு லேயர் நமக்குள்ளேருந்து எடுத்துக்கொண்டு வரும். அந்த மாதிரி கேப்பபிளான ஒரு டிரெக்டர். ஸோ ஐ தரவ்லி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் சுசி சார். ஆஸ் அன் ஆக்டர் கண்டிப்பாக வந்து என்னோடய கரியரில் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஐ திங்க் பெஸ்ட் மூவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு திரும்பி பார்க்கும்போது டெஃபினெட்லி எனக்கு வந்து உங்களோட படம் யாராவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் நான் சொல்லு. அண்ட் லைவ் சவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய லைவ் சவுண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி நிறைய சப்போர்ட் வேணும். எஸ்பெஷலி ஒரு நிறைய பேஷன்ஸ் வேணும். எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ அளவுக்கு வராது, நிறைய மலையாளம் ஸ்லாங் எல்லாம் வரும். ஸோ அந்த பேஷன்ஸோட ஒரு வாட்டி கூட கத்தாமல் ஸோ நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற ஒரு டைரக்டர் ஹீஸ். அண்ட் ஆஸ் யூ செட், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லுக்லேயே இருந்து டீசர்ல இருந்து இல்லாட்டி சாங்ஸ்ல இருந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபீட்பேக்ஸ் ஐ திங்க் ஆஃப்டர் மைன் ஐ ஆம் கெட்டிங் இன் திஸ் ஃபிலிம், டு பி ஆனஸ்ட். So that way, I am extremely happy and grateful to him. Bobby vandu na vandu Jigarthanda paathadhukku appuram nam ellarum madriyum I was mind blown by his performance. And Bobby da indha padathil nadikkiren therinjona enakku romba romba happy aichu, because epovume oru nalla oru actor oda work pannumbodhu innum exciting a irukum, because nammalkulla irundhu oru challenge irukum. Avaru vandu ivlo nalla pannuvaru theriyum, so adukkane nama prepare aganum, nalla pannanum. So oru healthy competition irundhathu. And he is such a sweet co-star to work with. Co-star oda he is a great friend also. Oru enna solradhu shoot la vandu oru actor a irukama naanga Bangkok oda shoot pannumbodhu எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் சேர்த்து வச்சு ஜாலியாக அது எனக்கு கூட அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம டயர்டாக இருக்கும் ஷூட் முடிஞ்சு, பட் ஹீஸ் ஆல்வேஸ் தேர் ஆஸ் எ ஹெல்ப் டு எவ்ரி ஒன். ஸோ இஸ் மோர் லைக் அ ஒரு ஆக்டராகவே தோணாது ஆக்சுவலி. பாபி கூட இருக்கும்போது இஸ் மோர் லைக் அ ஃப்ரெண்ட் அண்ட் மோர் லைக் அ ஒன் ஆஃப் அஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஐ திங்க் பாபி வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வில்லன் இமேஜ் மாதிரி இருக்குது, பட் திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பிரேக் அ லாட் ஆஃப் தட் ஸ்டீரியோ டைப். அண்ட் கம்மிங் பேக் டு பிரசன்னா, I have a strong feeling he's going to steal the show. Silent irundhu I think he's going to, you know, get a great name, because one thing I want to appreciate Prasanna is nam epovume vandu I think or Bollywood maari illama illa south la vandu epovume and or character kaga physical transformation pandra heroes vandu romba kammi. Bollywood ellam pathina the physical transformation is very important, so I admire Prasanna for that, because and the role kaga he was so fit. And or usually paathirukra or villain maadhiri illa, romba unconventional ah, romba stylish ah, or romba different ah panirukku. And I every time na Prasanna oda shot paakumbodhu enakku bulky and the character maadhiri da irukku. So I think that is a great effort he has put in, and I'm really hoping this film will do wonders for him. Yeah. And Bobby sir, adhaadu ungalaude padangala vandu naanga paakumbodhu or interesting fact vandu edhaadu or edathil irukkum. ஸோ நீங்களே வந்து கதை கேட்கும்போது யோசிச்சிருப்பீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் வந்து ஸ்டோரி நரேட் பண்ணும்போதும் சரி, நீங்கள் அதில் நடிக்கும் போதும் சரி, எந்த ஒரு இடம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது? வேற ஏதாவது கதை கேட்டேன் வந்து ஃபஸ்ட்டு சார்கிட்ட கேட்ட கேள்வி, சார்
எப்படி இந்த கதை கிரவுண்ட் ஒர்க் பண்ணீங்க, ஏது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணீங்க, இது எப்படி ஸ்க்ரீன் பிளே அமைச்சிங்க? நான் கேட்டேன் சார் படம் வெளியே வந்துச்சுலா அப்படில போது இல்லைப்பா அப்படில. ஸோ இந்த கண்டென்ட் வந்து கண்டென்ட் வைஸ் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட். இன்னைக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கிறவங்களுந்து வீட்டில் டிவி பார்க்குற எல்லாத்துக்குமே இது கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அடப்பாவி இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்படி இவர் ஹோம் ஒர்க் பண்ணார்ன்றது எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது சரி தேவையில்லாமல் ஒரு டைலாகை ஒரு வார்த்தை சார் இந்த இந்த இல்லை இதை இதை போட்டு அப்படியே வருவா சார் அப்படின்னு வேண்டாம், நான் இதான் எழுதியிருக்கேன், நான் இதே எழுதியிருக்கேன் அப்படின்றது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ நமக்கு அது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அவர் எழுதி இவ்வளோ தூரம் இந்த கதை எழுதி இது வந்து ப்ராப்பராக எழுதியிருக்கணுமோ அந்த டைலாகில் இன்னொரு வார்த்தை சேர்க்க விடவே மாட்டார் அப்படின்றது ஸ்ட்ராங்காக முடிவாச்சு. இன்னொன்று அவர் கோணத்துலேருந்து யோசிக்கும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் டோட்டலாக சரண்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவ்வளோ பக்கா பேக்டர் ஸ்கிரிப்டெலாம் வந்து டைலாக்லேருந்து எல்லாமே பக்கா டிசைன் பண்ணி வச்சுருந்தார். ஸோ நம்ம வேலை வந்து அவர் அப்சர்வ் பண்ணி அப்படியே பண்ணாலும் முடிஞ்சிச்சு. இவ்வளோ ரசித்து இவ்வளோ வியந்து அவங்களே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அதுக்காக வந்து நீங்கள் என்னெல்லாம் ரிசர்ச் ஒர்க் பண்ணீங்க சார்? எப்படின்னா நமக்கு இருக்கிற அப்சர்வேஷன் தான். இப்போ நம்ம நான் ட்ராவலில் காரில் ட்ராவல் பண்ணால் கூட இல்லை, ஐ கீப் ஆன் ஜஸ்ட் லுக்கிங் அட் த பீப்புள். அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது, ஒருத்தவங்க மஞ்சள் பேப்பர்ஸ் நடந்து போனான்னு வச்சிங்களேன், அவன் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, இப்படி சும்மா ரெஜிஸ்ட் பண்ணுறது தான். இது வந்து எல்லா அதாவது ஒரு கிரியேட்டராக இருக்கணும்னா காதும் கண்ணும் ஓப்பன் பண்ணியிருக்கணும் எப்போவுமே ஆல்வேஸ். இப்போ உங்கள் பாடி லாங்குவேஜ் இப்போ அவர் உட்காந்துருக்காரு இந்த போஸ் அப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், நாளைக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஷோ பற்றி எடுத்தோம்னு வச்சிங்களேன், இந்த விஷுவல் எங்கேயோ ஒருத்தர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் நம்மளை எரியாமல். இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவர் போஸ்ட் அவர் எப்படி சிரித்தார் பாடி லாங்குவேஜ் இப்படி வரும் இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த பேப்பரை திறந்தால் இப்போது இட்ஸ் அ லாட் ஆஃப் கிரைம் இஸ் ஹேப்பனிங் ரிலேட்டட் வித் சோஷியல் மீடியா. ஸோ நேற்று வரைக்கும் வந்து நம்ம வந்து நாலு ரூமுக்குள்ளே இப்படி மூடிட்டோம்னா யாரும் உள்ளே என்டர் ஆக முடியாது, அதானே நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்போ வந்து ரூம் மூடிருக்கலாம், இது கூரை பயங்கர கான்க்ரீட்டில் இருக்கலாம், பட் லட்சக்கணக்கான பேர் உங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் ஆக முடியுது, வெளியில் எக்ஸிட் ஆக முடியுதுல்ல. ஸோ இந்த ஓப்பன்னஸ் வந்து நிறைய விஷயங்களை அதாவது நல்ல விஷயம் பண்ணியிருக்கு கெட்ட விஷயம் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ அந்த அது எந்த அளவுக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, நமக்கு நியூஸாக படிக்கும்போது காது வழியே கேட்கும்போது இப்போ நண்பர்கள் உட்காந்து பேசும்போதில் ஏ அங்கே அப்படி நடந்துச்சாங்க, இந்த இம்பேக்ட் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இந்த கதைக்கு. ஸோ அதை பற்றி கேட்கும்போது தேடும்போது யூ ஆர் கெட்டிங் மோர் இன்ஃபோ. அதுதான் அப்படி வந்தது தான் இந்த ஸ்டோரி. அண்ட் மோரோவர் இவங்களுக்கு வந்து இல்லை, இப்போ எனக்கு வந்து அதில் ஒரு 7-8 மாதம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இவங்களுக்கு அது ஃபஸ்ட்டாக கொடுக்கும்போது அந்த சர்ப்ரைஸ், ஏன்னா நீங்கள் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி அப்படி பிளேட்டில் வச்சு கொடுக்கும்போது இல்லை, அது குக்கிங் மாதிரி தான், வெறும் கேரட்டாக இருக்கும்போது உங்களுக்கு பெருசாக இருக்காது, அப்புறம் அந்த பக்கம் அது ஒரு கொரியண்டர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆ நல்ல ஸ்மெல் வருது இல்லை, அந்த மாதிரி இட்ஸ் லைக் அந்த 6-7 மந்த்ஸோட ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து இட்ஸ் ரியலி பெய்ட் ஆஃப். அமலா பால் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க படத்தில், இல்லை நீங்கள் வந்து இதுலேயே தெரியுது சொல்லுங்க. நான் மூஞ்ச மூடி எழுதுக்கிறீங்க இல்லை சீரியஸாக ரொம்ப அழகாக தெரியுறீங்க. என்ன போட்டு உடைச்சிட்டு வேகமா ஓடி வந்து அது தலர எப்படி இருக்கே ஓகேவா என்னோட முதல் படத்தை நான் விரும்புகிறேன்ல, அவர் கே வி ஆனந்தோட அசிஸ்டண்ட்டு, படங்கள் பண்ணியிருந்தா கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அஸ் அ கேமராமேன், பட் இந்த படம் வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு பேர் அவருக்கு ஒரு வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது எல்லாருமே திறமையானவங்க தான், பட் அவங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு நல்ல டான்ஸரு, அவங்கள வந்து நீங்கள் வந்து நாரத கணாசனில் ஆட விட்டால் ஒரு ஃபீலுக்கும், நீங்கள் அவங்கள கொண்டு போய் எங்கேயாவது ஒரு கார்னரில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன மேடை போட்டு ஆட விடுறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு நல்ல படமும் நல்ல கேன்வாஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு அப்படி அமையும் போது அவங்களோட திறமை வந்து முழுமையாக வெளியில் வரும். ஸோ அதுக்கு உண்மையான உதாரணம் செலுத்துறேன். இப்போ ஆர்ட் டைரக்டர் நாகு அவர் வந்து என்னோட ஆக்சுவலாக நான் பாம்பேயில் ஒரு 2-3 தடவை மீட் பண்ணோம், அப்போ சார் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னாரு. அது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து என்னோட எல்லா படங்களுமே தோட்டா தண்ணி சார் தான் ஆர்ட் டைரக்டர்.
ஏன்னா அவர் தான் என்ன மணிசார்ட்ட சேர்த்து விட்டது. ஸோ நான் அவரை விட்டு வெளியிலே வரல. இதுதான் ஃபஸ்ட்டு படம் நான் வெளியில் ஆர்ட் டைரக்ஷன் வந்து வெளியில் வந்துடுது. ஸோ எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி சோ இம்ப்ரெஸ்டு. அதாவது ஒரு ஆர்ட் டைரக்ஷனுங்கிறது எப்படின்னா செட்டு போடுறது மட்டும் இல்லை, இப்போ இந்த இடத்துல ஒரு அந்த சீனுக்கான ப்ராப்பர்ட்டி மேலே கண்ணு போகாமல் அந்த ஆம்பியன்ஸை வந்து ரியலாக கொண்டு வர்றது இருக்குல்ல. ஒரு ஒரு குட்டி வீடுனா அந்த குட்டி வீடை விஜுவலைஸ் பண்ணுறது அதுதான் அதோட பியூட்டி. அந்த இதை ரொம்ப எனக்கு ரொம்ப ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் வந்து. அந்த எடிட்டர் ராஜா முகமது நீங்கள் அவார்ட் வின்னிங், அவர் எனக்கு ஃபைவ் ஸ்டாரில் வந்து அவர் வந்து சீரியல் ப்ரொசர் அசிஸ்டண்ட், அவர் தான் எனக்கு கூட இந்த ஃபஸ்ட் கட்டுக்கள்லாம் பண்ணுவார். ஸோ எனக்கு ஒரு இந்த டீம் வந்து ஒரு நிஜமாகவே எனக்கு ஒரு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே ஒர்க் பண்ண டீம் எல்லாருமே. அண்ட் எஸ்பெஷலி என்னோடய ப்ரொடியூசர் பற்றி ஐ ஹாவ் டு டெல் ஹியர், பிகாஸ் அவங்களோட ஃபஸ்ட்டு ஏஜிஎஸோட ஃபஸ்ட்டு படம் இந்த திருட்டுப்பயலே. ஸோ அவருக்கு அன்னைக்கு நான் பார்த்த ஒரு பேஷன் இருக்குல்ல, ஒரு முதல் கதை அதுவும் இந்த மாதிரி ஒரு டார்க் ஒரு போல்டு சப்ஜெக்டு, இது பிடிக்குமா பிடிக்காதுன்னு ஒரு தயக்கத்தோடு ஒரு கதையை சொல்லுவோம்ல. அப்போது அவரோட ஃபஸ்ட்டு கண்ணில் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு அப்படியே ஒரு பப் அப்படியே ஒரு அந்த அக்செப்டன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஒரு அக்செப்டன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த அப்போ ஒரு பேஷன் சூப்பர் அப்படின்னு ஒரு முடியுது இல்லை, அது வந்து சக்ஸஸ் ஆகும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. இப்போது இந்த கதையை வந்து நான் வெறும் ஒரு லைனில் தான் சொன்னேன் அவருக்கு. அப்போது அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அது படம் பார்த்தப்போ அவங்க எல்லோரும் சாரை பார்த்துட்டு ஒரு கல்பத்தி சார் பார்த்தாரு, அவங்க பிரதர்ஸ் சுரேஷ் சார் கணேஷ் சார் எல்லோரும் ஃபேமிலி எல்லோரும் பார்த்தாங்க. அவங்களுக்கு அதே எக்ஸைட்மெண்ட்டு, எனக்கு அந்த ஃபஸ்ட் படத்தில் இருந்த அதே ஃபீல் இப்போ இந்த படம் முடிஞ்சு ஃபைனல் வெர்ஷன் பார்க்கும்போதும் அந்த ஃபீல் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு கிட்டத்தட்ட இது 19th படம், அது முதல் படம், அது 19th படம். ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து ஒரு அப்படி டைம் ஆக ஆக ஒரு ஒரு ஃபெட்டிக்னஸ் வரும், ஒரு டயர்ட்னஸ் வரும். பட் அவருக்கு அந்த பேஷன் குறையலை. இல்லைனா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமை லவ் பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு அந்த அந்த ஒரு பேஷன் இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ ஐ எம் ரியலி இந்த படத்துக்கான எல்லா அத்தனை பிளாட்ஃபார்மில் ஹீ இஸ் த மேன், ஹீ ஸ்டார்டட் இந்த ஃபஸ்ட்டு 1000 அடி அல்லது 2000 அடி நடந்தால் கூட அந்த முதல் அடின்னு இருக்குல்ல, அது அவர் ஆரம்பிச்சு வச்சது. உண்மையிலே எவ்ரிபடி இஸ் லைக் நோ அஸ் அ ஒரு நல்ல டீம் எனக்கு அமைஞ்சதுன்னு நான் ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் மியூசிக்கும் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. வித்யாசாகர் சார் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது எதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்த்தா வித்யாசாகர் சார் போட்டிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு. வித்யாசாகர் இல்லை, அவர் வித்யாசாகர். இல்லை உண்மையாகவே அவர் முதல்ல இந்த மாதிரி அவர் தான் மியூசிக்னு நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருந்தது. பட் இப்போ ஏன் அதுன்னு புரிஞ்சிருப்பாங்க ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மெலடி வந்து இல்லை நமக்கு தேவைப்படுது, நம்ம காதுக்கும் இதயத்துக்கும் இல்லை. ஓ இதை ரசிக்கிறதுக்கும் அந்த அந்த ஸ்பேஸ் இருக்குது, நம்ம கொடுக்காதனால அதை ரசிக்கலை அப்படின்றது. ஸோ அவரோட உண்மையாகவே நான் கம்போஸ் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் இட், அப்படியே வந்து அந்த வேரியேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹம்மிங், அந்த இடத்துல அது அதுதான், இட்ஸ் லைக் ஒரு ஸ்பான்டேனியஸ் ஒரு அருவி மாதிரி ஒரு கொட்டுற ஃபீல் இருக்குல்ல. ஒன்லி நீங்கள் வந்து பிக்கப் பண்ணால் போதும் அந்த 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 மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. பட் ஹி ஹஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக், ஐ திங்க் டாப் சார்ட்டை அது வந்து ஆல் நீண்ட நாள் அண்ட் நீ பார்க்கும் பார்வை வந்து டச்சஸ் தட் எவ்ரிபடிஸ் ஹார்ட். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் இட் கிவ்ஸ் அ ஒரு எக்ஸைட்மெண்ட். ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு ஹிட்னாலே இல்லை, ஒரு 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 வைப்ரேஷன் ட்ரம் கார்ட் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபைவ் ஸ்டார்ல இருந்து உங்களுடைய படங்கள்ல இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் ரெஜிஸ்டர்ல இருக்கு. யா எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, எல்லா படங்களுமே ஒரு வித்தியாசமான ஒரு கலர் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ அது இந்த படத்துலயே அந்த மியூசிக் எஸ்பெஷலி ரீ ரெக்கார்டிங் இஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் திங். இஃப் யூ see the film then you will find that. அண்ட் பாபி வந்து அடில் தடில் ஆக்ஷன் டெரர் ஃபேஸ் எல்லாம் கலக்கிடுவீங்க இந்த படத்தில். அந்த ரொமான்ஸ் சப்ஜெக்ட்லாம் எப்படி இருந்தது நடிக்கும் போது, அது கஷ்டமா இது கஷ்டமா உங்களுக்கு? ரொமான்ஸ் ரொம்ப கஷ்டம், 10 பேர் தடிச்சிடலாம் ஈஸியாக. ஒரு கொள்ளத்தொண்டு ரொமான்ஸ் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம் இல்லை பட் கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்கேன். பட் ஒன்று எனக்கு நிறைய பேருக்கு ஆக்சுவலாக அமலா நீங்கள் சொல்லலை, நீங்கள் சொன்னது ஆக்சுவலாக இங்கே வந்து நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணோன்னா எல்லாம் அந்த அப்போ தான் அவங்க வீடியோ எல்லாம் பார்த்தாங்க. ஆக்சுவலாக இவங்க சொன்னாங்க, சார் இப்போ பாபி அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது லவ் பண்ணலாம்னு தோணுது சார். அது இல்லை லவ் பண்ணலாம்னா லவ்வபிளாக இருக்க, அதனால தான் சொன்னேன் லவ் பண்ணலாம்ல சாமி. அது இல்லை சி அந்த ஸ்க்ரீனில் தட் அந்த அந்த இவங்க தான் ஒர்க் பண்ணது. பட் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த பாபியோட ஒரு அந்த நிறைய பேருக்கு எனக்கு அந்த பாட்டு பாபிக்கு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஒரு பயங்கர ஒரு வேரியேஷன் ஒரு இன்னசென்ஸ் அதெல்லாம் வரவே வராது. ரொம்ப லைக்கபிளா சென்ஸ் வந்துரும், ரொமான்ஸ் வராது. லைக்கபிளா? கரெக்ட், தட் இஸ் லைக்கபிள், லவ்வபிள், லைக்கபிள். ரொமான்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க இந்த படத்துல அவங்க கிட்ட தான் ரொமான்ஸ் ஃபீலிங்ல இருக்கீங்க. நான் கூட ரொமான்ஸ் ட்ரை பண்ணி அவர் கூட சொல்லி இருக்கா ரொமான்ஸ் இல்ல மூஞ்சிலே தெரியும் சார்.
எனக்கு இந்த படத்துல ரொமான்ஸ் இருக்கா இல்லையாங்கறதும் பார்ட் ஆஃப் தி சஸ்பென்ஸ். நிறைய படங்கள் வருது, டீசர்ஸ் வருது, ஃபர்ஸ்ட் லுக் வருது, ட்ரெய்லர் வருது. திருட்டுப்பயல 2 வந்து கொஞ்சமே பார்க்கும் போது ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, நீங்க சொன்ன அந்த கனெக்ட் வந்து இருக்கவே இருக்கு. பாபியா இருக்கட்டும், அமலா பாலா இருக்கட்டும், டோன்ல இருந்து அவங்க லுக்ல இருந்து நீங்க சொல்ல வர கண்டென்ட் கிளியரா புரிஞ்சிருக்கு. எக்ஸப்ட் ஃபார் பிரசன்னா வந்து அது இன்னொன்று ஆடட் கூஸ்பம்ஸ், எங்களுக்கு என்ன இருக்கு போது தெரியலையே தெரியலையேன்ட்டு. அண்ட் திருட்டுப்பயிலே 2 சுசி சார்ஸ் படம் வேற, இது வந்து எங்களுடைய எதிர்பார்ப்புலாம் கண்டிப்பா பூர்த்தி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம். நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, பார்க்குற எல்லா ஆடியன்ஸுமே பார்த்த எல்லா ஆடியன்ஸுமே வந்து அந்த ஃபீல்டு தான் இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ பிஸி டைம்ல எங்களுக்காக வந்து நிறைய விஷயம் பேசி நீங்க படத்தில் நடந்தது, ஷூட்ல நடந்தது. அண்ட் இட் வாஸ் ஃபன் ஹேவிங் யூ. தேங்க்யூ ஸோ மச்.